டவுனாலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் பகுதி அதை தாண்டி வெள்ளிகிரி மலைச்சல் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஈசா யோகா வெள்ளிகிரி மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கிருந்து அதில் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு கோயில் தான் வீரகாளியம்மன் கோயில். மிக ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட
நம்ம இப்ப எந்த பகுதி நோக்கி போயிட்டு இருக்கோம்னா தெரியுமா, பெருமாள் கோவில் பாத்தீங்கற ஒரு மலை பக்கத்துல காட்டுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல என்ன ஃபெசிலிட்டினா பெரிய மலை ஏறி நம்ம லைவா பார்க்க போறோம். சரியா, இங்க வந்து யானை எல்லாமே நேரடியா வந்து போயிட்டு இருக்குது. பாருங்க, அங்க கூட ஒரு யானை போயிட்டு இருக்குது. அங்க பாருங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. சரியா, நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை சுத்தி இங்க பாருங்க, ஒரு கெடா விருந்து நடக்குது. கெடா விருந்து நடந்ததுக்கு எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னமோ பண்ண போறாங்க, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா, சீக்கிரவாங்க. யார்? ஹலோ, ரெடி. மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம வாங்க, வந்துட்டே இருங்க. நவீன் வாங்க பார்க்கலாம். போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காய மிளகாய் எல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு பிடா விருந்துக்கு சரிங்க பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, முதல்ல நம்ம வந்து பேசுங்க. எப்படி சொல்லுங்க. எங்க வீட்டு அழகி ஐஸ்வர்யா, நீங்க பாருங்க நல்லா பேசுங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. கட்டு மண் ரோடுல போதும். மாமா அவர்கள் போன வாரம் சண்டையை போட்டு இப்ப வந்து கெட்டாய் வெட்டுறாரு சொல்லிட்டு இப்ப வந்து வந்துக்காரு, நகமெல்லாம் போட்டுக்காரு. இப்ப பத்மராஜன் அவர்கள் வந்து இப்ப கெட்டாய் வெட்டி கறி கொடுவாரோட வீழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள். பட் கார்த்திகன் பழனிசாமி கார்த்திகன் அவர்கள் மகன் அப்படிங்கிற சொல்றவர்கள் இப்போது கறி வெட்டி சின்ராஜன் அவர்கள் நகத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது எல்லாரும் பாருங்க, இந்த லைவ் பாருங்க. மாட்டாடுறாங்க எங்க பாடு.
நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போறான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் குடுக்கறியா? இந்த கத்தி இல்லாம உனக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தி ஓடவே பாடு. நின்னு கோரே வரணும். நீங்க சொல்லுங்க அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படி ஒரு அழகு ஒரு பேரழகு பார்த்தா சகிக்க முடியாத ஒரு அழகு வந்து இப்ப நான் என்ன சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே ரொம்ப இன்வைட் பண்ண நினைக்கிறீங்க யாரைய இன்வைட் பண்றதை விட ரொம்ப மிஸ் பண்றது எங்க பெரியப்பாவை எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வர முன் உயிரல்லவா மண்ணில் வந்த நானும் நகலல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே இப்ப அந்த மலையை பார்த்துருந்தீங்க பாத்தீங்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல என்ன தோணி ஏதோ மலையை காமிக்கிறாங்க ஏதோ கண்காட்சி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஆனா எதுக்கு வந்திருக்குமோனா ஒரு பட்டை கிளப்புற ஒரு டான்ஸ் ஆட வரலீங்க பட்டை கிளப்புற மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடதான் இங்க வந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அப்படியே அங்க வாங்க சூர்யா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கறி விருந்து இந்த இடத்துல இதுக்கு முன்னால ஒரு காலையில் டிஃபன் வந்து பாப்பாத்தி கிட்ட கேட்டா பாப்பாத்தி என்ன சொல்லுவாங்க சிரிச்சு அப்படியே அனுப்பிச்சு ஓடிடுவாங்க பாப்பாத்தி வா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூஸ் ஆகி அப்படியே வர்றது பாத்தீங்கன்னா இந்த மலை தெற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க மலை இந்த மலையை தாண்டா கேரளாவை நம்ம பாத்துடலாங்க அந்த கேரளா இருக்க அந்த எனக்கு அவங்க அழுகிற மாதிரி தெரியுது இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குது சூப்பரா எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டு அதுல வந்து நாங்க செலிப்ரேட் பண்றது சமையலுக்கு எந்த முறையான கையாடல் இப்போ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆள இன்டர்வியூ அவருக்கே தாங்க முடியல அவர்கிட்ட கேப்பா இந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு சாரி இந்த தருணம் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க எப்படி இருக்கு சூர்யா ரெக்கார்ட் பண்றது
ரெக்கார்ட் கொடுத்து 2 நிமிஷம் ஆச்சு. கேள்விகள் இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்து எங்க செந்தில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, யார் அந்த செந்தில்? தம்பி செந்தில் பிரபு கார்த்தி, எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான நீங்க மறந்துட்டீங்க, சொல்லுங்க. ஒரு போன போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா அவர் ஆட்டை ஆட்டினாதான் இந்த சூனாப்பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
சற்று ஓய்விடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் தொகை அவள் தானா? ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடையேறதுக்கு அப்பா துப்ப. உன் பேர் என்ன? ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு, நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு. உன் வயசு 16? ஐயோ அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 16 வயசு வந்து மயிலே மயிலே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோவோலாகும் முழுவதும் பறக்குது. அடச்சுட சுட அடச்சுட சுட, அந்த மதுரு மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோவோலாகம் முழுவதும் பறக்குது. ஒரு தனி ருசி வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு, கத்திரி தொக்கிருக்கு, தென்காசி பரோட்டாக்கு, சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பு குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்த ஆய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்பு தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கரிச்சு குடிக்கணும், பட்டுரை மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் பொறிக்கணும். ஆழ்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி, போல கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி, கருப்பட்டி சுப்பு மல்லி காப்பிக்கு என்ன ருசி, ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கும் வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. சிந்தும் தேத்துழியில்
பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் அடுத்து கெடாய் வெட்டுக்கு எல்லாரையுமே நல்லா கூப்பிட்டு நல்ல முறையா செஞ்சு நல்லா சாப்பிட்டு திருப்தியா சந்தோஷமா இருந்துட்டு நல்லா போல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.